கார்த்திக். அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பப்பா வராங்க? நாளைக்கு வராங்கப்பா. ஓஹோ, பையன் என்ன பண்றான்? கார்த்தி, பையன் ஃபேமிலி பத்தி நல்லா விசாரிச்சிட்டல்ல? நல்லா தெளிவா கேட்டல்ல கார்த்திக். அப்பா, எல்லா டீடைல்ஸையும் வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். மீத விஷயத்துல அண்ணன் ஃபோன் பண்ணி பேசிட்டான். பையன் அந்த வீட்ல எத்தனாவது புள்ளையா? அவங்க வீட்டுக்கு இவர் ஒரே பையன் தான். இத பாரு, ஒரு புள்ளையோ அரை புள்ளையோ அத பத்திலாம் நம்ம கவலை கிடையாது. பையனுக்கு சின்னதா ஒரு குடிசை இருந்துச்சுன்னா அதுவே போதும். அதுவும் ஏன், ரெண்டு கம்ப வச்சு மேல வினைல் சீட்டை போட்டு சின்னதா இடம் இருந்துச்சுன்னா அது போதும் இந்த செம்பாவுக்கு. சொந்த வீடே இருக்கு, ரெண்டு ஃப்ளோர் வித் கார் பார்க்கிங். அது ஏதாவது பாட்டம் போட்டு சம்பாரிச்ச சொத்தா இருக்கும். மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு? வேலை செய்யறாரா? அதெல்லாம் நல்ல வேலை தான், எல்லாம் விசாரிச்சாச்சு. அப்படி பார்த்தா இங்க இருக்கிறவங்களை விட அவன் தான் ஜாஸ்தி சம்பளம் வாங்குவான் போல இருக்கு. எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். நிஜமாவே அவருக்கு எவ்வளவு சம்பளம்? அது எவ்வளவுன்னு சொன்னா நிறைய பேருக்கு இங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும். எதுக்கு தொண்ண தொண்ணு பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதான் நாளைக்கு அவங்களே வராங்கல்ல, என்ன வேணுமோ அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. ஆமா கார்த்திக், அவங்க வீடு எங்க இருக்கு? சென்னை தான்ப்பா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன் நல்லா இருப்பானடா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போட்டோவே காட்டுறேன். ஓ, நல்லா இருக்கான்ப்பா. நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாப்பிளையோட செம்பாக்கு கல்யாணம் ஆகாது கார்த்திக், நான் சொல்ற மாப்பிளையோட தான் கல்யாணம் ஆகும். இவளை இந்த ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் பார்சல் பண்றேன். லட்சுமி, அழகா இருக்கான்ல? கொடு கொடு. ஓகே ஓகே, என் அளவுக்கு மீஸ் இல்லைனாலும் சுமாரா இருக்கான். ஏய் வடிவன், கூட நானும் பாக்குறேன். என்னங்க? இந்த போட்டோவை நம்ம வாட்ஸ்அப்க்கு அனுப்பணுமே. குரங்கு கையில பூ மாலை மாட்டிக்கிச்சு. செம்பா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, நான் உனக்கு நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ அதையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு சும்மா ஜம்முன்னு வந்து நின்னு வச்சுக்கியே, அப்படியே மாப்பிள்ள சொக்கி போய் உன்னை வச்சக்கனு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பாரு. செம்பாவுக்கு நகையை எப்படி போடுறாங்கன்னு நான் கண்ணாடி பொருள் உடைஞ்சா நல்லது இல்லம்மா. என்னப்பா இது, பொண்ணு பார்க்கற நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, யாரெல்லாம் இருக்காங்கம்மா? அப்பா, அம்மா, நான், அவ்வளவுதான். ஆஹா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணா? பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தானா? ஆமா ஆண்டி.
ஆனா எனக்கு நம்ம ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியல ஆண்டி, இங்க இருக்கிற மனுஷங்க கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு. மத்தவங்களுக்காக கண்ணீர் விடுற மனுஷங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அன்பு, பாசம், துணிவு, இது எல்லாத்துக்குமே உண்மையான அர்த்தத்தை இங்கதான் பார்க்க முடியுது. யாரோ ஒரு செம்பாக்கு நாங்க எல்லாரும் சொந்தம்னு நினைக்கிறீங்களே, இந்த மனசு வேற எந்த நாட்டிலயுமே பார்க்க முடியாது. அது சரிம்மா, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீங்க எங்களோட தங்கி இருக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? இப்பதானே இந்த ஊர்ல இருக்கவங்கள பத்தி சொன்ன. இந்த ஊர்ல இருக்கவங்களே நம்பலனா வேற யார ஆண்டி நம்ப முடியும்? அப்படி இல்லம்மா, நம்பி வந்த உங்களுக்காக நாங்க உயிரையே கொடுப்போம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தங்கறத இங்க சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. பாத்தியா வடிவு, பட்டா இல்லாத இடத்துல குடிசைப்பட வந்த கட்சிக்காரங்க மாதிரி என்னெல்லாம் சொல்றா பாரு. இது ஒன்னும் புறம்போக்கு நிலம் கிடையாது. நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன். நான் இந்த வீட்டோட சின்ன மருமக. சின்ன மருமகளே, வா என்னன்னு போய் கேக்கலாம். அத்தை வாங்கம்மா. அத்தை டிசைன் நல்லா இருக்கே. அத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு தானே வராங்க? ஆமாம்மா. எப்போ வராங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க கரெக்டா இருக்கும். ஐயோ அக்கா, அதெல்லாம் எப்பயும் எடுத்து வச்சாச்சு. செம்பாவை கூப்பிட்டு இந்த நகையெல்லாம் அவளுக்கு போட்டு அனுப்பிச்சிட்டா போதும். ஒரு வேலைக்காரி கழுத்துல போய் நம்ம வீட்டு நகையா? வடிவு, உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதம்மா. அவன் நம்ம வீட்டு பொண்ணு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அளவோட வச்சுக்கணும் அத்த. பெருமைக்காக நம்ம நகையெல்லாம் போட்டு எல்லாமே நமக்கு தானே அவங்க நினைச்சிட கூடாது இல்லையா? அத்த நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ரோல்டு கோல்டு வாங்கிட்டு வந்து குவிச்சிருப்போமே அத்த. அதுல எல்லாம் இந்த மாதிரி டிசைன் எப்படிமா வரும்? இப்போதைக்கு இத போட்டு அலங்கரிச்சிடுவோம். அப்புறம் எத்தனை பவுன் வேணும்னு சொல்றாங்களோ அத கடையில வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு இந்த பழச தள்ளி விட்டுட்டு புதுசா எங்களுக்கு. புதுசுல என்ன இருக்கு? இது பாருங்களேன், எல்லாமே பழங்கால நகைங்க, நல்ல டிசைன்ஸ். எனக்கு பழங்காலத்து நகைங்க தான் ரொம்ப பிடிக்கும். என் அம்மா கிட்ட கூட என் பாட்டியோட நகைங்க எல்லாம் இருக்கு. பரவாயில்லையம்மா, நீ இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் அந்த காலத்து நகையெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, நிஜமாவே உனக்கு நல்ல டேஸ்ட்மா. வடிவு, அந்த நகை கொடுமா. கொடுமா அத்தை. உனக்கு பழைய காலத்து நகைலாம் பிடிக்கும்னு சொன்னல்ல, இத உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீயே போட்டுக்கோ. இல்ல பரவாயில்ல ஆண்டி. பரவாயில்லம்மா, வாங்கிக்கோ. நல்லா இருக்கா ஆண்டி? இது பாத்தியா, இது பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எடுத்துக்கம்மா. இல்ல ஆண்டி பரவாயில்ல. பரவாயில்ல, எடுத்துக்க. இந்தா இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் வரேன். சரி. பாய் பாய் பாய். முத்தத்தைய ஓட்டி போட்டுட்டு போறாளே. என்னதான் வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு பொருத்தமான பொண்ணுதான். எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வடிவு? ஆமா அத்தை, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல பொண்ணு. சரி சரி, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. உன் முகத்தை கண்ணாடியில பாரு, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மத்தவங்க பார்த்தா பொறாமப்படுவாங்க பாரு. நீ வேணா பாரு, உன் மாமியார் வீட்டுல உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்க போறாங்க. அந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்காது. வினு, இந்த நகையெல்லாம் செம்பாக்கு போட சொல்லி ஆண்டி சொன்னாங்க.
ரெடியாயாச்சாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. செம்பா, மேக்கப் போட்டா செம்பா கூட அழகுதா இருக்கு. மேக்கப் இல்லாமலே நம்ம செம்பா அழகுதான். சரி, இப்ப செம்பா அழகுன்னு பட்டிமன்றமா நடத்த முடியும். செம்பா அழகா இருக்கா போதுமா? எப்படியும் வெளிநாட்டு வித்தைய வச்சு செம்பாவ அழகா கிட்ட போலி சாமியார் போலி டாக்டருங்களை கூட பாத்துடலாம். ஆனா பொண்ணுங்களை மட்டும் போலி அழகால பாக்கவே முடியாது. சூப்பர், அப்படி பார்த்தா நம்ம செம்பா தான் அழகி. பேர் அழகி. ஒருவேளை இந்த காரா இருக்கும். வரட்டும். 15B ராஜசேகர் வீடு எங்க இருக்கு? ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் ராஜசேகர் வீடு தானே கேக்குறீங்க? ஆமா. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? பொண்ணு பார்க்க. எது பொண்ணு பார்க்கவா? பொண்ணு பேரு செம்பருத்தி. செம்பாவா? என்னங்க நீங்க, நல்லா விசாரிச்சுட்டு தானே வந்தீங்க? ஏன்பா, என்ன விஷயம்? இல்லங்க, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே என்ன சொல்றது. சரி வேணா விடுங்க. ஏற்கனவே இல்ல, ஒண்ணு பிரச்சனை இல்லங்க. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுங்க, சூப்பர் பொண்ணு. அது மேல ஒரு தப்பு இல்ல. நீங்க அந்த பொண்ணை போய் பாருங்க. இல்ல இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தத மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுப்பா. எங்க எங்க ஏரியா பொண்ண நாங்களே எப்படிங்க? அவ நல்ல பொண்ணு தாங்க. நீங்க இங்க யார்கிட்ட போய் விசாரிக்காதீங்க, நேரா போய் பாத்துருங்க. ரொம்ப அழகா இருக்க செம்பா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள கிளம்பிட்டாங்களாம், போன் வந்துருச்சு. ஹே கார்த்திக். திவ்யா, அவங்க வர டைம் ஆயிடுச்சு. திவ்யா. ஹே கார்த்திக், கார்த்திக், செம்பவ கல்யாண ட்ரெஸ்ல பார்க்கும் போது எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ அங்க கொஞ்சம் பாரு. கொஞ்சம் திரும்பிதான் பாரு. செம்பாவோட கல்யாணம் முடிஞ்சதும் நானே அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, ஸ்விட்ச் தானே? சீக்கிரம் கொண்டு வாங்க. நீங்க எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நடுவுல இப்படி குழப்பினதுதான். என்னங்க நீங்க, கடைசியில பழைய தூக்கி ஏன் மேல போடுறீங்க போல் இருக்கு. ஆரம்பத்திலே நீங்க சரியா விசாரிச்சுட்டு வந்திருக்கணும். தம்பி, உங்களை நான் தப்பு சொல்லல. என் பையனை உங்க தம்பியா நினைச்சு பாருங்க தம்பி. அட என்னங்க நீங்க, இப்படி சென்டிமெண்ட் வார்த்தை பேசி லாக் பண்ணிட்டீங்களே. ஆமா, அந்த பொண்ணை யார் மூலமா பார்க்க வந்தீங்க? அது கம்ப்யூட்டர்ல பார்த்து. கம்ப்யூட்டர்ல பார்த்தா கருப்பா சேவப்பான்னு சொல்லலாம். கருப்போட இருக்காளா இல்லையான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நான் கெடுத்து இருக்க கூடாதுங்க, அதனாலதான் சொல்லாமான்னு யோசிச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய ஏமாளியா இருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. முதலாளா நல்லாதாங்க இருந்துச்சு. அந்த வீட்டு முதலாளியோட பையன் ஃபாரின்ல இருந்து வந்ததுல இருந்துதான் கொஞ்சம் தப்பு நடக்க ஆரம்பிச்சது. அந்த பையன் ஃபாரின்ல இருந்து வந்தவன் தப்பு பண்ணிட்டு யூசுந்தர கிளாஸ் மாதிரி தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டுட்டான். இது ருசி கண்ட பூனை, சும்மா இருக்குமா? கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லவே வாய் கூசுதுங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவளை வச்சிருக்க முடியாதுன்னா கம்ப்யூட்டர் மூலமா உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, விவரம் தெரியாம வந்துட்டீங்க, பரவாயில்ல. தப்பிச்சோண்டா சாமின்னு இப்படியே திரும்பி பார்க்காம போயிருங்க. அவங்க வீடு எங்க இருக்கு தம்பி? அட என்னங்க நீங்க, இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன நம்ப மாட்டீங்களா? அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். ஓகே, இதுக்கு மேல உங்க இஷ்டம். இதோ இங்க இருந்து ஒரு நாளாவது வீடு,
போங்க, போய் பார்த்துட்டு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏங்க என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? பேச்ச நிப்பாட்டுங்க தம்பி. இதுக்கு மேல அந்த ஆள் யாரையும் பொண்ணு பார்க்க வர சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் நிஜமாவே மானஸ்தனா இருப்பானோ? இவ்வளவு கோவப்படுறான். ஆண்டவா, ஏதோ என்னால முடிஞ்சது. இங்க கார்த்திக் அப்போ ஃபாரின்ல இருந்து வந்தது? அதுவும் அவன் தான். நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உங்க பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு சொல்றோம், போதுமா? ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. என்ன இன்னும் ஒருத்தர் ரெடியால? அர்ச்சனா, வடிவே, என்னமாச்சு? இன்னமா செம்பாவை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொம்பளைங்க சேர்ந்தாலே கதை பேசிட்டு இருப்பீங்க. என்ன லட்சுமி, செம்பா ரெடி ஆயிட்டானான்னு பாத்தியா? நீ எல்லாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணியா? எங்க திவ்யாவும் வினோதினே கூட இருக்காங்க. அப்புறம் நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அண்ணா, நீங்க டென்ஷன் ஆற பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆ, கொஞ்சம் எல்லாரும் கவனமா கேளுங்க. அவங்க எல்லாரும் வந்த உடனே வாங்கன்னு கும்பிட்டு வரவேற்கணும். வர்றவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்குங்க. என்ன அண்ணி, அண்ணனை டென்ஷன் ஆகும் சொல்லிட்டு நீங்க பதட்டப்பட்டா எப்படி? இதெல்லாம் பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்களுக்கு செம்பாவை கண்டிப்பா பிடிக்கும். என்ன போய் பாரு. யாராவது கொஞ்சம் சமாளிக்கிறீங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சாரு. டேய் அண்ணா, கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். நீங்க முதல்ல உட்காருங்க. நான் கேக்குறேன், உனக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? நாங்க இவ்வளோ பேர் இருக்குமே, பாத்துக்க மாட்டோமா? அம்மா, இந்த அமுதன சந்திரன் எங்க போனாங்க? டேய் அமுதா, ஏய் சந்திரா, வந்துட்டுப்பா. இதோ வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன் சொன்னாங்களா, அதான் ஒரே டென்ஷன். எப்படி வரவேற்கிறது? நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாப்பா, இந்த ஐலாண்ட் அதிபர் எல்லாம் எப்படி வரவேற்பாங்க, அதே மாதிரி இந்த மாப்பிளையும் வரவேற்கணும்ன்றதுக்காக 5000 வாழ வாங்கலாமா இல்ல 10000 வாழ வாங்கலாமான்னு நானும் அண்ணனும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன என்னக்கா, தவக்கலைக்கெல்லாம் கழுத்து நீளது. நம்மள தாண்டி ரெண்டு பேரும் நல்லா புழுகுறாங்க. இந்த கிழவன் கிட்ட பாட போதுன்னு சொன்னா கூட அது சூப்பர் சிங்கர் இல்லையான்னு கேக்கும். இதே மாதிரிதான் பெரிய விஷயம். இப்ப நான் வச்சிருக்கேன் பாரு, அதுதான் வெடிகுண்டு, ஒரிஜினல் நாட்டு வெடிகுண்டு. வெடிக்கும் போது தெரியும் பாரு. கார்த்திக், அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு, நானும் வரேன். அப்ப நீங்க உட்காருங்க. நானும் வரேன். உட்காருங்கப்பா. அவங்க பாட்டில் கார்ல வர போறாங்க, அவன் போய் கூப்பிட போறான். பின்னாடியே நானும் வரேன், நானும் வரேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ வேற. அப்ப போ, நானும் வரேன். நீங்களும் போங்க. அம்மா, நீயும் போவா? யாரும் வேணா போங்க. உட்காருங்க. டிராவல்லாம் எப்படி இருந்தது? எப்படியோ கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சிங்க போல. முதல்ல தடுமாறிட்டோம், கடைசியில கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? இந்த ஏரியால எங்களை எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. கல்யாண பொண்ணு செம்பாவோட அப்பா. அப்பா என்ன?
அது அவங்க அப்பா மாதிரி. கல்யாண பொண்ணுக்கு எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி இருக்கும் போல. அப்பா ஒரு மாதிரி, அம்மா ஒரு மாதிரி, அப்போ புருஷனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கே. சார் என்ன பேசுறீங்க? அதான் பொண்ணு ஒரு மாதிரின்னு வெளியில பேசிக்கிறாங்களே. சார் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க என்னங்க சொல்றது? நீங்க தான் சொல்லணும். உங்க பொண்ணு விஷயத்துல இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க நீங்க தானே சொல்லணும். நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இத பாருங்க, நாங்க எதுவுமே மறைக்கல. எங்க பொண்ண பத்தி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எங்களோட செம்பா ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க அவளை பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாங்க, நீங்க முதல்ல ஒரு தடவை பொண்ண பாருங்க, அப்புறம் எல்லாமே உங்களுக்கே புரியும். அதெல்லாம் தேவையே இல்ல. உங்க பொண்ண பத்தி நாங்க புரிஞ்சுகிட்டதே போதும். இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் புரிய வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு நிஜமாவே எங்களுக்கு புரியல. இதுக்கு மேல என்னங்க சொல்றது? உங்க பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு சொல்றோம், போதுமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனோட வாழ்க்கை நாசமா போயிடும். ஐயோ, இதுதான் நீ சொன்ன அந்த நாட்டு வெடி குண்டா? என்னங்க இப்படி அமானமா பேசி சொல்றீங்க? யார் இப்படி தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது உங்களுக்கு? நீங்க எவ்வளவுதான் சமாளிச்சாலும் இதெல்லாம் மூடி மறைக்க முடியாதுங்க. நல்ல வேளை விஷயம் தெரிஞ்சு போச்சு, இல்லனா எங்க மொத்த குடும்பமும். அப்பா நினைச்சாலே பயமா இருக்கு. குடும்பம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா உள்ள நடக்கிறத பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குங்க. என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னு சொன்னல செம்பராணி, அதுக்கு நன்றி கடனா தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். எப்படி சுகமா இருக்குல்ல? எங்க வீட்டு பொண்ணை பத்தி உங்களுக்கு இப்படி எல்லாம் யார் சொன்னது? அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்ல. இத நாங்க சொல்லி வேற காட்டணுமா? இந்த அசிங்கத்தை எல்லாம் மறைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? சரி நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த மாதிரி ஒரு கெட்டு போன பொண்ணை உங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சார் நிறுத்துங்க, இந்த வீட்டோட நல்லது கிட்ட தெரியாம அனாவசியம் பேசாதீங்க. இந்த குடும்பத்துல என்ன என்னென்ன கேவலம் இருக்கோ சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது. அப்பா பாப்பா போலாம், இவங்க கிட்ட என்ன சம்பந்தம் பேசிக்கிட்டு? ஏய் கிளம்பு கிளம்பு, வாட போமா. உண்மைய சொன்னா அவனுக்கு வலிக்க தயா செய்யும். அப்பா நீங்க எப்ப வருத்தப்படுறீங்க? நீங்கயே வருத்தப்படுறீங்க. எனக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னல கேட்டிங்களா? இப்ப பாத்தீங்களா? எழுந்துருமா, முதல்ல எழுந்துருன்னு சொல்றேன்ல. இதுக்குள்ள நீ ஃபீல் பண்ணாத சிம்பா, ஆன்லைன்ல மாப்பிள பார்த்தது என்னோட தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ என்ன அவகிட்ட போய் மன்னிப்பலாம் கேட்டுக்கிட்ட? அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம். இங்க யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல, எல்லாம் என் தலைவிதி. Thank you.